This video is sponsored by The Stitches, made in Madras. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. சின்ன சியான் சிறப்பாத மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. பார்க்கலாம், சூப்பர் நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பரா இருக்கு சார். லவ் ஸ்டோரி சார். யூத் 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 துருவா விக்ரம் மஜாவாகுதுண்ணா படம்லாம். சூப்பர் சூப்பர் படம் செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் யூனிட் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். சூப்பரா படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணா. சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. ஆக்டிங் நல்லா இருக்கு, அவர் ஆக்டிங் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நைஸ், சூப்பர் படம் செம்ம. துருவோட லெவல் சூப்பர், லெவல் வேற லெவல். சூப்பர் 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 நல்லா இருக்கு. செம்ம 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 புதுப்பா. அதாவது ஒரு புது ஹீரோ மாதிரியே இல்லாம வேற லெவல்ல செம்மையா இருக்கு. கதையும் சரி, அவர் ஆக்டிங்கும் சரி, லுக் வைஸ் எல்லாமே சரி, வேற லெவல். மியூசிக்கு எல்லாமே வேற லெவல். சூப்பரா இருக்கு ஹைலைட்டர். படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு, செம்மையா நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு படம். அம்முக்கு டுமுக்கு அம்மாள் டுமால் தான், சூப்பராக இது, வேறு லெவலில் இது படம். படம் சூப்பர் தலை. லவ் ஸ்டோரி அப்படி தான் இருக்கணும், சூப்பர் படம். நல்லா இருக்கு தலை படம், நல்லா இருக்கு ப்ரோ. துரு நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்கணும். துரு நடிப்பு வேறு லெவல் தலை. நல்லா இருக்கு ப்ரோ, துரு ஆக்டிங் தான் செம்மையாக இருக்கு ப்ரோ. நல்லா முத்தம் கொடுக்கலாம் ப்ரோ படம் பார்த்தா. நான் தான் எடுத்தேன், சூப்பராக இருந்தது. லவ் டேட் லவ் டேட் நல்லா இருக்கு. அதுதான் செம்மையாக இருக்குது படத்துலேயே. செம்மையான ஒரு விஷயம்னா துருவோட ஆக்டிங் தான். படம் எப்படி இருக்கு? ஓகே, நல்லா இருக்கு. பட் கொஞ்சம் ஸ்லோ அங்கங்கே, அது மட்டும் அவாய்ட் பண்ணியிருந்தா சூப்பர் படம்னே சொல்லியிருக்கலாம். கண்டிப்பாக படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே அவரோட ஆக்டிங் தான், அதனால் கண்டிப்பாக நடிச்சிட்டே இருக்கலாம். மேனரிசம்லாம் எல்லாமே, எமோஷன்ஸ் எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது, நல்லா நடிச்சிருக்காங்க. துரு ஆக்டிங் சூப்பராக இருக்குது. எல்லாம் கேட்டப்போ பிஜிஎம் மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது படம். பார்க்கலாம் ப்ரோ, அவர் நல்லா கருத்து கருத்தோடு தான் நடிச்சிருக்காரு இந்த படத்தில். படம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டெபியூ மூவி அப்படின்லாம் சொல்ல முடியாது அவரோடது, ஏன்னா நல்ல ஒரு மெச்சூர் ஆக்டிங்கு. எதிர்பார்த்ததோட நல்லாவே வந்திருக்கு. ஏன்னா அர்ஜுன் ரெட்டி, கபீர் சிங் எல்லாத்துலேயுமே படத்தை பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அடுத்தடுத்து இந்த சீனு இந்த சீனு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அது எல்லாத்தையுமே மீறி நம்மளை வந்து ஒரு 2.5 hours உட்காந்து பார்க்க வைக்கிறது உண்மையிலே ரியலி சர்ப்ரைஸ். இவ்வளோ ஒரு மெச்சூரான ஆக்டிங் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஃபஸ்ட் மூவிக்கு ரொம்ப நல்ல ஆக்டிங், நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ணணும், இதே மாதிரியே பண்ணிட்டு இருந்தால் என்னடா இந்த ஆளுக்கு ஒரே மாதிரி தான் நடிக்க தெரியுமா அப்படிங்கிற தாட் வராது. எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஜேர்னஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் இதில் பார்க்கும்போது அதே இவரை வந்து ஆதித்யான்னு பார்க்கக்கூடாது, அந்த படத்தோட அந்த ரோலில் பார்க்கணும். அந்த அளவுக்கு அவரோட நடிப்பு இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, துருவிக்ரம் நல்லா பண்ணியிருக்காரு, சாங்ஸ் நல்லா இருந்துச்சு, பிஜிஎம்மும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சொல்கிறதுக்கு பெருசு, அன்பு கேரக்டர் அன்பு நல்லா பண்ணியிருக்காப்புல. அன்போட காமெடி த்ரூட்டு துருவ் கூட வர்றது எல்லாமே நல்லா இருந்தது. துருவ் நல்லாவே கேரி அவுட் பண்ணியிருக்காரு. பிரியானந்த் சின்னதாக தான் வராங்க. பிரியானந்த்லாம் வந்து இன்னும் நல்லா பண்ணலாம், அவங்க இன்னும் நிறையா ஃபுல் ஃப்ளெஜாகவே வரலாம். மூவி வாஸ் அமேசிங். டசன்ட் மேட்டர் இஃப் யூ வாட்ச் அர்ஜுன் ரெட்டி அண்ட் கபீர் சிங், யூ வில் கெட் டு எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் மை ஃப்ரெண்ட் அன்பு, தனுஷ் அண்ட் த்ரூவ். பிரேக்கப் சீன் வில் was lit. Breakup scene was lit. And I'm not sure what to talk. I'm like, out of words. Lot of minute differences. If you watch the movie a lot of times, when you're watching Aditya Verma, you'll be able to, you know, pick the differences. And Aditya Verma, you'll connect in a way, in a very different way. That's all I can say. How about Dhruv? Dhruv! Amazing! I don't want to compare anyone, but Dhruv,
when you're watching him on screen. I'll only talk about the breakup scene. If you watch the breakup scene, you'll see that Dhruv Vikram is here to stay for a very, very, very long time. Nalla irundhuchu brother, like full of family and it was very nice. Adutha shows paakanum eppadi irukku appdinte vera vera ABC moon center la paakanum appo dhaan eppadi padam exactly appdi irukku theriyum. And audience romba pidikum nenaikiren, adukku audience dhaan solla padam eppadi irundhuchu appdinte. Vikram sir enna sonnaru? Padam paathuta படம் பார்த்ததுக்கப்புறம் நான் இன்னும் யாரையும் மீட் பண்ணல, எல்லாரும் பிஸியாக அடுத்த ஷோஸ் அடுத்த ஷோஸ் போயிட்டுருக்கேன். மேபி ஈவினிங் மீட் பண்ணலாம், நாளைக்கு மீட் பண்ணலாம். மீட் பண்ணிட்டு எதாவது சொன்னால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்ல, உங்கள்கிட்ட சொல்லாமல் இருப்பேனா? த்ரூ ஆக்டிங் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சது. டெபியூவில் வந்து இந்த மாதிரி ஒரு டெபியூ யாருக்கும் வராது. ஸோ சூப்பர் டெபியூ. ஹீரோன்லாம் சொல்லவே தெரியல. ஐ மீன் நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஐ மீன் கரெக்டான சாய்ஸ் ஆக்சுவலி. எல்லாரும் அதுக்கு நம்ம அதை சொல்லவே தேவையில்லை. ஏன்னா இந்த படத்துலேயே வந்து அவ எந்த மாதிரி ஒரு ஆக்டர் அப்படின்றது அந்த ப்ரூஃப் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம க்வெஸ்டின் கேட்க தேவையில்லை. அவங்க கரெக்டான சாய்ஸ் எடுப்பான். பார்த்தா ப்ரோ கண்டிப்பாக 2 hours 45 minutes பார்க்குற அளவுக்கு அவர் இதுவே இருக்காது. என்ஜாய் பண்ணுவாங்க ஆடியன்ஸை. ஸோ வர்றவங்களுக்கு டோட்டல் ஒரு பவர் பேக்காக, அது அர்ஜுன் ரெட்டியும் சரி கபீர் சிங்கும் சரி, இது டோட்டலாக வேறு ஃப்ளேவரு. துரு சார் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கார் ஆக்சுவலி. ஸோ அது ரெண்டு ஆக்டரும் சரி, இன்னொன்று அவ்வளோ மூவிஸ் பண்ண ஒரு ஆக்டர்ஸு அவர் கூட கம்பேரே பண்ணக்கூடாது ஆக்சுவலி. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து நிறைய படம் பண்ணுறது. இவர் டெபியூட்லேயே இவர் வேறு லெவல். அதுவும் ஆடியன்ஸு ஐயோ ஃபஸ்ட் ஆஃப்லாம் அப்படி சிரிக்கிறாங்க என்ஜாய் பண்ணி, செகண்ட் ஆஃபில் எமோஷன் அதுக்கேற்ற மாதிரி, கிளைமேக்ஸ்லாம் சான்ஸ் இல்லை, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ஆடியன்ஸு. ஓவரால் ஆடியன்ஸ் வர்றவனுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும் ப்ரோ. என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. அர்ஜுன் ரெட்டி கபீர் சிங்கிற வார்த்தை வராது இனிமேல், அதை நாங்கள் நம்புகிறோம்.